கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சுங்கச்சாவடியை நோக்கி வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் காவலாளி ஒருவர் படுகாயமடைந்தார். செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் பணியில் இருந்த காவலாளி சண்முகம் வேகமாக வந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்த முயன்றபோது விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறை நடத்திய விசாரணையில் அசோக்குமார் என்பவர் கஞ்சா போதையில் இருசக்கர வாகனத்தை திருடிக்கொண்டு வேகமாக வந்ததும் அவர் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக்கழகத்து நிர்வாகி என்பதும் தெரியவந்திருக்கிறது. இதனையடுத்து அசோக்குமாரை கைது செய்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர்.